ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஜிதேந்திரா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விலாக் வீடியோ. ஏன் விலாக் வீடியோ பண்ணல அப்படின்னா, வந்து ரொம்ப நாள் சைக்காலஜி தமிழில் கான்சென்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றதுனாலும், விலாகில் கனெக்ட் பண்ணுற நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆக்சுவலாக சைக்காலஜி தமிழ்லேயே அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுனாலையும் பேசுறதுல. பட் இந்த மாதிரியான யூனிக் டாபிக்ஸ் வரும்பொழுது பேசலாம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கோட யூனிக் டாபிக் என்னென்னா, பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம எம்எஸ் தோனியை பற்றி நான் பேசுகிற சீரீஸில் இன்னொரு வீடியோ. உங்களை சில பேருக்கு இதில் ஒரு பெரிய அதிருப்தி உண்டு. என்ன அப்படின்னா, என்ன எம்எஸ் தோனி என்ன பெரிய ஆள், சும்மா சும்மா ஹைப் பண்ணி ஐபிஎல்லில் வந்து அவருக்கு ஆட் வரதுக்காக எல்லாருமே இப்படி ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. மேபி அப்படி கூட இருக்கலாம், நிறைய பேர் அந்த வேலைகளை கூட செஞ்சிட்ருக்கலாம். பட் என்னோடய வாழ்க்கையில் எம்எஸ் தோனி என்ன டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணியிருக்காருன்னு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு வந்து எம்எஸ் தோனியை பற்றி எனக்கு ஒரு பாசிட்டிவ் இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பயாஸாக கூட இருக்கலாம். பட் என்னுடைய கண்ணோட்டத்திலேருந்து எம்எஸ் தோனி எப்படி தெரிகிறார் அப்படின்றத இந்த சீரீஸில் கவர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதில் இன்னொரு வீடியோ இந்த சீரீஸில் என்னங்க எம்எஸ் தோனி பெருசாக செஞ்சுட்டார். ஆக்சுவலாக சென்னை வந்து 9வது இடத்துல இருக்குது, கிக்ட் அவுட்டு. ஒரு நல்ல பிளேயர் ஜடேஜா வந்து கேப்டன் ஆக்கி அவரையும் வெளில அமைச்சிட்டாங்க. இதில் தோனி என்ன சாதிச்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது யாருக்கு வேணால் எப்போ வேணால் தவறாக போகலாம். அது மட்டும் இல்லாமல் யார் வேணால் எப்போ வேணால் தோக்கலாம். தோனி அப்படின்றவர் வந்து இஸ் அ பெட்டர் கேப்டன் அப்படின்றதுக்கான காரணம், அவர் 4 டைட்டில் வின் பண்ணாருன்றது காரணம் இல்லைங்க. அவர் 4 டைட்டில் வின் பண்ணலை அப்படின்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100வது இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 90வது இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விக்டரி போர்டில் வந்து வின்னர்னு இருக்காது. பட் உங்களுக்கு தெரியும், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. அதே மாதிரி தான் நான் தோனியை பார்க்குறேன். நம்ம லைஃப்பில் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும், எக்கச்சக்கமான சுச்சுவேஷன்ஸில் நம்மளும் தவறான முடிவுகள் எடுப்போம். அந்த இடத்துலேருந்து எப்படி ரிக்கவர் ஆகிறோம் அப்படின்றதும், அதோடன் சேர்ந்து அந்த நேரத்தில் நம்மளுடன் சேர்ந்து இணைந்து பயணத்து கொண்டு இருக்கும் நபர்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லலாம், இந்த வாட்டி சிஎஸ்கேவுடைய மோசமான பர்ஃபார்மன்ஸுக்கு தோனியும் ஒரு விதத்தில் காரணம், அவர் கேப்டன் அப்பாயின் பண்ணது எல்லாமே இருக்கலாம், அதுவும் உண்மைதான். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். சிஎஸ்கேக்கு என்றைக்குமே அந்த எனக்கு தெரிஞ்சு இத்தனை சீசன்லேயுமே சரி, ஒரு குட் போலிங் யூனிட் அப்படிங்கிறது இருந்ததே கிடையாதுங்க. ஒரு குட் போலிங் யூனிட் அப்படின்றது இருந்ததே கிடையாது. எப்போவுமே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங்கில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு எப்படியாவது போலிங்கில் மேனேஜ் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த சிஎஸ்கே அப்படின்ற டீமில் எத்தனை போலர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து இந்தியாவில் பெருசாக பேசப்படுற நிறைய போலர்ஸில் இவங்க எப்படி ஒரு பார்ட்டாக மாறினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சிஎஸ்கே உள்ளே இருக்கும்போது அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இங்கே வந்து கான்ஸ்பிரசி தியரியில் சொல்லலாம் அப்படின்னு தோனி கேப்டனாக இருந்ததுனால இவங்கெல்லாம் டீமுக்குள்ளே எடுத்துட்டாருங்கிறத சொல்லலாம். பட் நீங்கள் இன்றைக்கி வளரோரை யோசிச்சு பாருங்கள், தீபக் சஹருக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி மோஹித் சர்மா அப்படின்னு ஒரு போலர் இருந்தார், அவருக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் சிஎஸ்கேல இருந்தபோது அப்படின்னும்போது யோசிச்சு பாருங்கள். ஷார்துல் தாக்கூர் இன்றைக்கி வந்து டெல்லியில் எடுத்துட்டாங்க, அவர் வந்து நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு, அவருடைய டைம் இன் சிஎஸ்கே யோசிச்சு பாருங்கள். நம்ம ரொம்ப ரீசெண்டாக முகேஷ் சௌத்ரியை வந்து முதல் மேட்சஸ்லலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எத்தனை கேச்சஸை விட்டார் அப்படின்றத பார்த்துருப்போம். ஒரே மேட்சில் 4 கேட்ச் விட்டதையும் பார்த்துருப்போம். சிஎஸ்கேவே தொடர்ந்து கேட்ச் எக்கச்சக்கமாக விட்டுட்டுருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருப்போம். ஆனால் கடந்த 2-3 மேட்சில் நீங்கள் முகேஷ் சௌத்ரியோடைய பாடி லாங்குவேஜ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கார், எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், எப்பயுமே எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கார், பந்து எவ்வளோ அழகாக கரெக்டாக போட கற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தனக்கு மேலே வந்த கான்ஃபிடன்ஸ்னால் நேற்றுக்கு புது போலர் ஸ்ரீலங்கிலேருந்து வந்து ஒரு புது போலர் மலிங்க ஆக்ஷன்லேயே இருக்க போலர் அவருக்கு பத்ரானாக்கு எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ஸு இவர் சொல்லி வந்து விளையாட ஆரம்பித்தார் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ தவறுகளை செஞ்சார் அப்படின்னும்பொழுது ஒரு நார்மலான கேப்டனுக்கோ இல்லை ஒரு நார்மலான மனிதனுக்கோ கண்டிப்பாக அவங்க மேலே வெறுப்பு வரும். முக்காவாசி நீங்கள் ஐபிஎல்ல இருக்க எந்த டீமில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, உடனடியாக அவங்கள தூக்கி வெளில போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அதே மாதிரி தான் சென்னை சூப்பர் கிங்ஸில் நிறைய பேரை பெஞ்சில் வச்சே தூக்கி வெளில போட்டாங்க அப்படின்ட்டு. அதுவும் உண்மை தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் ஒருத்தருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா யோசிச்சுட்டு முடிவு பண்ணலாம். ஆனால் அவர் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டார் அப்படின்றதுக்காக நீங்கள் அவர் டீமை விட்டு எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டீமோடைய மொரல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வந்து மற்றவங்க உள்ளக்குள்ளே வரும்போது என்ன சிந்தனையோடு வருவாங்க, ஐயோ எனக்கு இது ஒரே சான்ஸ் தான், என்ன காப்பாற்றிக்கிட்டா போதும், டீம் எப்படின்றதெல்லாம் யோசிக்க தேவையில்லை, எப்படியாவது என்ன காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக விளையாட ஆரம்பிப்பாங்க. அதனால தான் டீம்ஸ் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்றுமே இல்லாமல் இருந்த இந்த போலிங் யூனிட்டையும் ஓரளவுக்கு யூஸபிள் போலிங் யூனிட்டாக இன்றைக்கி மாற்றிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் கடைசியாக வெளியில் போயிட்டாங்க, ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்காங்க, எல்லாமே ஃபைன் தான். பட் ஆனால் தோனி கிட்ட வர டீம்மேட்ஸ் ஏன் பெட்டராக மிளர்றாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அவங்க தோனிக்கு பெருசாக கிரெடிட் கொடுத்தாங்க இல்லைன்றது கூட செகண்டரியாக இருக்கலாம். நிறைய விஷயங்களில் வந்து நம்மளுடைய ப்ரெசன்ஸும் அது மட்டும் இல்லாமல் சொல்லப்படாத வார்த்தைகளும் நம்ம
தெரியாமலே கொடுக்குற சப்போர்ட்டும் பேக்கிங்கும் தான் ஒரு பிளேயரை வந்து, ஒரு பிளேயர் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு கம்பெனியில் முதலாளியாக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு ஹெச்ஆர் பொசிஷனில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு பாஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கீழே இருக்கிற டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் எப்படி மிளிர்றாங்க அப்படின்றதுக்கான காரணமாக எது இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு எப்படி கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறீங்க, எப்படி அவங்களோட சக்ஸஸ்க்கு கிரெடிட் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, ஆனால் அவங்களோட ஃபெயிலியரோடைய பிரச்சனைகளை எப்படி அவங்களோட முதுகில் தூக்கி சுமக்குறீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தான் கண்டிப்பாக ஒரு கிரேட் லீடரும் ஒரு கிரேட் பாஸும் ஸ்டாண்ட் அவுட் ஆவார். இந்த மாதிரியான இடங்களில் தான் எனக்கு தெரிஞ்சு தோனி அப்படின்ற ஒரு மனிதருக்கு எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கிரிக்கெட்டில் ஒரு பெரிய ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை. தோனிக்கு முன்னாடி இருந்த ஒரே நபர் யாருன்னா கபில் தேவ் தான், என் கண்ணுக்கு தெரிகிறவர். அதுக்கடுத்து தான் வந்து சௌரவ் கங்குலியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். பட் என்னை ரேங்க் பண்ண சொன்னீங்க அப்படின்னா வந்து தோனி, கபில் தேவ் அண்ட் கங்குலி. நான் ரேட் பண்ணுறதுக்கு யாருன்னு நீங்கள் கேட்கலாம், பட் என்னோடய மனசில் கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்த டீமை இந்த உலகத்திலேயே தூக்கி பார்க்க வச்ச ஒரு பெரிய நபர் யாருன்னா கபில் தேவ், அதுக்கடுத்தது தோனி, அதுக்கடுத்தது கங்குலி. பட் உங்களுடைய மனசில் வந்து கபில் தேவ், கங்குலி, அதுக்கப்புறமா தோனின்னு கூட இருக்கலாம். பட் ஷேர் அந்த மனிதன் எந்த ஒரு மனிதனாக தேடுகிறார் அப்படின்றதுனாலையும், சுற்றி இருக்கிற மக்களுக்கு அவர் எப்படி ஒரு நல்ல நண்பனாகவும் நல்ல மென்டராகவும் திகழ்கிறார் அப்படின்றதுனாலையும், தோனி வில் ஆல்வேஸ் பி அப் தி லேடர் ஃபார் மீ. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாகவே கவனிச்சிக்கிட்டு இருந்தேன், எப்படி வந்து ஒன்றுமே இல்லாமல் வர டீமுக்குள்ளே வர போல. ஒரு தீபக் சேகர் வந்து ஒரு அன்கேப்டு பிளேயராக தான் நாங்கள் வந்தார் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்கூலில். கிட்டத்தட்ட நம்மளே அவர் 12 கோடிக்கு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னும் பொழுது, அந்த 12 கோடி வரைக்கும் மேலத்தில் மற்றவங்களும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னும் பொழுது, அவர் எந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ட் பிளேயராக நம்ம மாற்றிருக்கோம், அதுக்கு தோனிக்கு எவ்வளோ கிரெடிட் இருக்குது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். தோனி அவங்களுக்கு பிடிக்கலனா கூட விட்டுருங்க, பட் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை பெட்டராக இருக்கும், நம்மளை சுற்றி இருக்க மனிதர்களும் நம்மளோடனு சேர்ந்து வளருவாங்க அப்படின்றது என்னுடைய பர்சனல் கருத்து. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.